ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். போன நிகழ்ச்சியில் சில புதுமையான கருத்துக்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். நிறைய பேர் கடிதம் எழுதியிருக்கீங்க, நிறைய பேர் இப்படிலாம் இருக்குமான்னு கேட்குறீங்க. இது என்ன, இதை விட என்ன பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது. அநேகருடைய இருதயத்தை குழப்பப்படுத்துகிற கள்ள உபதேசக்காரர்கள். போன எபிசோடில் நம்ம பார்த்தது இந்த டூக்கேட்டிசம் என்று சொல்லுகிற இந்த உபதேசக்காரர்கள். இவங்க இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நம்புவதில்லை, அதற்கு எதிரான கருத்துக்களை கற்பிக்கிறாங்க. அவங்க என்ன கதை சொன்னாங்கன்னு கேட்டால், இயேசுனுடைய சரித்திர நிகழ்வுகள், இயேசு எங்கே போனார், வந்தார், நின்னாருங்கிறது எல்லாமே ஒரு மாய பிம்பத்தில் தான் அவர் இருந்தார் ஒழிய உண்மையிலே அவர் மாம்சத்தில் வெளிப்படலை என்பது இவருடைய கருத்தின் மூல சாராம்சம். அவர்கள் இயேசுவை வெறும் பிம்பம் என்றார்கள். பிம்பம் என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும், இமேஜ். நம்ம வந்து தொட்டு பார்த்தா ஒன்றும் இருக்காது, அது வந்து ஒரு இமேஜ். இந்த மாதிரி அவர் ஒரு மாய பிம்பம் என்றார்கள். இதே உபதேசக்காரர்கள் பிற்காலத்தில் பின்னால் இவங்க இயேசு கிறிஸ்து என்பவர் மனுஷனாக வரல, அவர் ஒரு மாய தோற்றத்தில் இருந்தார் மாத்திரமல்ல, மாம்சத்தில் இவர் வெளிப்படவும் இல்லை, இவர் ஒரு இறை தூதர், ஒரு ஏஞ்சல், ஒரு தூதன் என்று அவர்கள் அங்கே கருதினார்கள். தானியேல் 12:1 அவர் சொல்கிறாரே, உங்களுக்காக நான் என் தூதனை மிகாவேலை அனுப்புவேன் அப்படின்னாரே, அது மாதிரி அனுப்பப்பட்ட ஒரு தூதன் தான் இயேசு கிறிஸ்து என்றும் உபதேசம் பண்ண ஆரம்பித்தாங்க. இயேசு என்பவர் கர்த்தர் அல்ல என்றும் பிதாவுக்கு சமானமானவர் இல்லை என்பதும் இவருடைய உபதேசத்தின் பிரதான கருத்துக்களில் ஒன்று. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவரை நம்புவாங்க, பிதாவை நம்புவாங்க, கர்த்தரை நம்புகிறாங்க. ஆனால் இடையில குமாரன் என்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதை நம்ப மாட்டாங்க. குமாரன் அல்ல அங்கே பரலோகத்தில், அப்பா பிள்ளை என்ற மாதிரி சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் கடவுளுக்கு இல்லவே இல்லை. கர்த்தர் ஒருவர் தான், பிதா ஒருவர் தான், இவர் ஒரு மாய பிம்பம் அவ்வளோதான். பரலோகத்தில் போய் பார்த்தா அந்த பிம்பமெல்லாம் இருக்காது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அப்போ அதனால் இவர் கர்த்தர் இல்லை, இவர் மாம்சத்தில் வெளிப்படவும் இல்லை என்பது அவருடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. இவர் பிதாவுக்கு சமானமானவர் இல்லை என்பதும் அவருடைய உபதேசத்தின் பிரதானமான ஒரு அம்சம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற தத்துவத்தை இவர்கள் ஏற்பதில்லை. இதில் குமாரன் என்று சொல்லப்படுவது ஒரு பரலோகத்தின் பிம்பமே அல்லாமல் உண்மையான ஒரு ஆழ்த்துவம் இல்லை என்பது இவருடைய கொள்கைகளில் ஒன்று. இவருடைய கொள்கையை இந்த நாசிஸ்டிசம் இருக்கிறாங்க பாருங்கள், ஞானத்தை பிரதானப்படுத்துகிறவர்கள், அவங்க பிரதானமான போதனையாக இதை கை கொண்டாங்க. அவங்களுக்கு இன்னும் நிறையா அம்சங்கள் இருக்குது. ஞானத்தை சார்ந்து ஞானத்தை உருவாக்குவதன் மூலம் நாமே எப்படி கடவுளாய் மாற முடியும்னு சொன்னாங்கல்ல. இவங்க இயேசுவை பற்றி இவர்கள் சொல்லுகிற இந்த டூக்கேட்டிசம் என்பவர்கள் இந்த குரூப் சொல்கிற இந்த உபதேசத்தை தான் பிரதானமாய் அவர்கள் எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அவங்களுக்கு சொல்லும்போது மேல்போக்காக சொல்கிறேன், அவங்க நிறைய வசனம் காமிச்சு அறிவை அறிவோடு ஞானத்தோடு ரொம்ப லாஜிக்காக பேசி ஜனங்களை வஞ்சித்து நம்ப வைத்தார்கள். இவருடைய இந்த கொள்கையை தான் இந்த நாசிஸ்டிசம் என்று சொல்லுகிற ஞானம் சார்ந்த கொள்கைக்காரர்கள் பிரதானமான உபதேசமாக ஒரு போதனையாக கை கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரட்சிப்பு என்பது மனிதனுக்கு ரட்சிப்பு, அதாவது பரலோகத்தில் ஒரு மனிதன் இணைக்கப்பட முடியும் என்பதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்பது ஞானத்தினால் மாத்திரம்தான் உண்டாகும், அறிவுனால தான் உண்டாகும் என்று அவர்கள் நம்பினார்கள். நாம் என்ன சொல்கிறோம், கிறிஸ்துவின் இரத்தத்தினால, கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தினால, அவருடைய பாடு மரணத்தை நம்ம விசுவாசிக்கிறதுனால, இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்வதனால, இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வதனால ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானத்தினால தான் ரட்சிப்பு உண்டாகிறது. ஏன்னா வேதத்தில் இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அறிவு தான் நித்திய ஜீவன் என்று அவர்கள் குழப்பி பேசுவாங்க. அப்போ இயேசுவின் வழியாக வரும் ரட்சிப்பையும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தையும் அவர்கள் ஒரு பிம்பமாகவே கருதினாங்க. இதெல்லாம் ஒரு இல்யூஷன், ஒரு மாய தோற்றம். இது நம்ம கண்களுக்கு முன்னால் காட்டப்படுகிற ஒரு காட்சி, காட்சி பிழை,
இவ்வளோதான் நமக்கு தெரியும். அது உண்மை அல்ல, அது அது ஒரு ட்ராமா, அது மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்றதுதான் அவருடைய காரியம். நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு நம்ப முடியாது, ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு கைதட்டுவீங்க. அந்த அளவுக்கு அவன் ஞானத்தோடும் புத்தியோடும் ரொம்ப டீப்பாக விஞ்ஞானபூர்வமாக லாஜிக்கோட பேசுவாங்க. அப்போ அதை கருதினார்கள், இதன் வழியாக ரட்சிப்பு வருவதில்லை என்பது, அறிவினால் மாத்திரமே ரட்சிப்பு வரும் என்பதும் அவருடைய போதனையின் மிக முக்கியமான ஒரு சாராம்சம். இயேசுவின் வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய சிலுவை மரணம் போன்ற எல்லாமே பரலோகத்திலிருந்து மனிதர்களுக்கு காட்டப்பட்ட மாய தோற்றங்கள் என்றும், இந்த தோற்றங்கள் மனிதர்களிடத்திலே கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக பரலோகத்தினால வடிவமைக்கப்பட்ட ஒரு செட்டப். நம்ம இருக்கிற இப்போ இருக்க வார்த்தை சொன்னதான் உங்களுக்கு புரியும், ஒரு செட்டப். ஏன்னா இன்னைக்கு கர்த்தத்துவத்தை குறித்து, கர்த்தரை குறித்து, பரலோகத்தை குறித்த நம்பிக்கை ஒரு யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, இது உலகம் முழுசுல இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு போகப்படணும். அப்போ பரலோகம் என்ன செய்யுது, ஒரு திட்டமிட்டு சில தோற்றங்களை உருவாக்கி ஒரு மனிதர் போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி பரலோகத்தில் சில பிம்பங்களை வைத்து பூமியில் சில காட்சிகளை நடத்தி காண்பித்து அதை சரித்திர பதிவுகளாக்கி ஜனங்கள் அநேகரை அல்லது வெவ்வேறு தேசங்களில் இருக்கிறவங்கள இதுவரைக்கும் கர்த்தரை அறியாதவர்களை திரும்பி பார்க்க வைப்பதற்காக செய்யப்பட்ட மாய பிம்ப தோற்றங்களே, அவருடைய இருதயங்களிலே நம்பிக்கை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட காட்சிகளே இவைகள் என்பது இவருடைய கருத்து. அப்போ ஒரு மனிதன் கடவுள் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார், பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்புவதற்காக எப்படி ஒரு காட்சியை நம்ம வந்து காட்சிப்படுத்துகிறோம், ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஃபிலிமிங் பண்ணுறோம், அல்லது சினிமா எப்படி எடுக்கிறாங்க, ஒரு நாடகம் எப்படி எடுக்கிறாங்க, அது மாதிரி நாம் அதை நம்ப வைப்பதற்கு பரலோகம் நமக்கு நேரடியாக 3D அந்த பரலோகத்தின் பிம்பங்களை கொண்டு நடத்தி காண்பித்த நாடகம்தான் சுவிசேஷம் என்பது இவர்களுடைய கருத்து. அப்போ இது கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உலகத்தின் பல்வேறு விதமான ஜனங்களுக்கும், யூதாவை இஸ்ரவேலை தாண்டி வெளியிருக்கிற தேசத்தில் இருக்கிற புறஜாதி ஜனங்களும் ஏற்றுக்கொள்வதற்கும் நம்புவதற்கும் தான் இந்த காட்சிகள் உலகத்திலே காட்டப்பட்டது. ஆனால் அவர்கள் இந்த காட்சியை மாத்திரை ஏற்றுக்கொள்வதனால ரட்சிக்கப்பட முடியாது, இது முதல் நிலையிலே ஜனங்கள் ஈர்க்கப்படுவதற்காக செய்யப்பட்ட ஒரு பரலோக யுக்தி. ஆனால் அப்புறம் அதுக்கு பிறகு இந்த ஜனங்கள் இதை நம்பினவர்கள், இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தன் ஞானத்தினால் மாத்திரம்தான் அந்த உண்மையான ரட்சிப்பை அடைந்து கொள்ள முடியும் என்று இவர்கள் போதித்தார்கள். இந்த போதனையானது முதல் நூற்றாண்டிலே ஆரம்பித்து விட்டது. இந்த போதனை இயேசு மாம்சத்தில் வெளிப்படலை, இயேசுக்கு மாம்சம் இல்லை, மாம்சத்தில் கிறிஸ்து என்பவர், கர்த்தர் என்பவர் வெளிப்படவில்லை, இயேசு கர்த்தத்துவத்திற்கு சொந்தக்காரர் இல்லை, இயேசு பிதாவுக்கு சமானமானவரும் இல்லை என்பதுதான் உங்களுடைய கருத்து. இந்த போதனை முதல் நூற்றாண்டில் ஆரம்பித்து அநேகம் விசுவாசிகளாலே கடைபிடிக்கப்பட்டது. இதைத்தான் யோவான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லுகிறார். இவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்தி கிறிஸ்துவின் ஆவியினாலே உண்டாக்கப்பட்டவர்கள். இந்த கொள்கைக்காரங்க இந்த உபதேசக்காரர்களை அந்தி கிறிஸ்துக்கள் என்று சொன்னார். இது அந்தி கிறிஸ்துவான் ஆவி என்றும், இந்த உபதேசத்தை கொண்டு வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி இயேசுனுடைய மாம்சீக பிறப்பை மறுதளிக்க வைப்பது, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நம்ப விடாமல் செய்வது, இது வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆவி தான் இந்த ஞானத்தை அவர்களுக்கு போதித்து இந்த உபதேசத்தை கற்பித்து இந்த உபதேசத்தை பரவ செய்தது. இந்த உபதேசத்தை பரப்புனாம் பாருங்க, அவர்களுக்கு பேர் அந்தி கிறிஸ்துக்கள் என்று சொல்லுகிறது. அவங்களாம் சீஷர்கள் மாதிரி டிசைபிள்ஸ், அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி பார்ப்போம், இந்த கொள்கைக்காரர்கள் இப்படி இருந்தாங்க என்பதற்கு என்ன ஆதாரம், அது வேதத்தில் சுவிசேஷத்தில் நிருப வாக்கியங்களில் இவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசி பார்க்கலாமா, 1 யோவானுடைய புஸ்தகம் 4:1-6 உண்டான வசனங்கள். முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கங்க, இப்போ நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அதில் அவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதால் நீங்கள் எல்லா ஆவிகளை நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவையோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை
நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், இனிமே தான் வருது பாருங்க முக்கியமான வார்த்தை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை. இவர் ஆணித்தரமாக சொல்கிறார், இயேசு மாய தோற்றம் அல்ல, மாய பிம்பம் அல்ல, அவர் நம்மை போல மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவியே அது. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. எப்போ நான் அந்த நிருபத்தை உங்களுக்கு எழுதிட்டு இருக்கேனே, இப்போவே அது அங்கே இருக்குது. இந்த உபதேசக்காரர்கள் இப்போவே இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை இவர்கள் அறிக்கை செய்கிறது இல்லை, அதை நம்புகிறது இல்லை. இயேசு என்ற ஒருவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை ஒத்துக்கொள்வதில்லை. இந்த ஆவி கொண்டிருக்கிற பேர் அந்தி கிறிஸ்து. அதுதான் அவர் சொல்கிறார், நல்லா வாசி பாருங்க, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த முதல் நூற்றாண்டில் நாங்கள் ஊழியம் செய்யும் போதே இயேசுவை மாம்சத்தில் பார்த்து அவரோட பழகி அவரோட சாப்பிட்டு அவரோட தூங்கி அவரோட ஊழிச்சிற நாங்கள், கண்ணுக்கு கண்ணாக சாட்சியாக இருக்கிற நாங்கள் இருக்கிற காலத்திலேயே இயேசு மாம்சத்தில் வெளிப்படலையான்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ ஆச்சரியம் யோசித்து பாருங்கள். அப்போவே இப்படி வந்து புரட்டி பேசல் இருந்தால் இப்போல்லாம் எவ்வளோ அதிகமாக இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இருக்கும்போதே நாங்கள் இதை யாரோ சொல்லி எழுதி கேட்டு நம்பி இயேசு என்ற ஒருவர் இருந்தார், அவர் வாழ்ந்தார், சுகமாக்கினார், நாங்கள் அப்படி நம் அப்படி இல்லை, நாங்கள் கூடவே இருந்தோம், அவருடைய படுத்திருந்தோம், அவருடைய சாப்பிட்டோம், அவருடைய 3.5 வருஷம் எங்கேயும் வெளியே போமோ அவருடைய தங்கியிருந்தோம். அப்படி நாங்கள் இருக்கும்போதே சொல்கிறாங்க அது மாம்சத்தில் வெளிப்படலை அப்படின்னு அறிக்கை செய்கிற ஒரு கூட்டம் இப்போவே இருக்கிறாங்க. அப்போ அப்போவே துணிகரமாக ஒரு கூட்டம் எழும்பி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நம்பாத ஒரு கூட்டம் ஒரு உபதேசத்தை உருவாக்கி அதை ஜனங்களுக்குள்ளே தீவிரமாய் பரவ செய்தார்கள். அதுதான் சொல்லுது, மறுபடியும் வாசிக்கிறேன், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆட்க, இயேசு வாழ்ந்தது அந்த நேரத்தில் வாழ்ந்த எல்லாருக்குமே தெரியும் இயேசு அற்புதம் செய்தது. இப்போ யோவான் வாழ்கிற காலத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அநேகர் வந்து சாட்சிகள் இருந்தாங்க. இப்போவே இப்படி சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட அவர் வந்து அவர் வரவில்லை மாம்சத்தில் என்று அறிக்கை பண்ணாத ஆவி இப்போவே இருக்குன்னு சொல்கிறாரே. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. இது என்ன ஆவி அப்படின்னு கேட்டால், வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது அல்லது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன், இப்போ எவ்வளோ துணிகரம் என்று யோசிச்சு பாருங்களேன். இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ இந்த ஆவிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அவர் சொல்கிறார், யோவான், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாகியிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தை, மாம்சத்திலே இயேசு வெளிப்படவில்லை என்று சொல்லுகிற உபதேசக்காரர்களை நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் தேவனால் உண்டாகியிருந்து அவர்களை ஜெயிக்க முடியும். மற்றபடி சும்மா அவன்கிட்ட போய் தர்க்கம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி பேசி அவங்கள ஜெயிக்க முடியாது. இந்த உபதேசக்காரர்களை ஜெயிக்க ஒரே ஒரு வழி, யாரால் அது முடியும்னா தேவனால் உண்டாகி இருக்கிற மனிதனால் தான் உண்டாகும். அப்போ சொல்கிறாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாகி இருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் யார்? அவர்கள்னால் இந்த உபதேசக்காரர்கள், இந்த உபதேசத்தை பேசுகிற, டூகேட்டிசம் என்று சொல்லுகிற இந்த உபதேசத்தை பேசுகிறவங்க உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இந்த இடத்த தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஆவி இப்போ தீவிரமாக கிரி செய்து இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உபதேசங்களை பகிரங்கமாய் கொண்டு வருவார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இந்த உபதேசத்தை அந்த காலத்தில் ஜனங்களுக்கு விளங்க வைப்பது கஷ்டம். ஆனால் இந்த காலத்தில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் இயேசு மாம்சத்தில் வெளிப்படவில்லை என்பதை நிரூபிக்க
பல உதாரணங்களை காண்பிக்க முடியும், கிராஃபிக்ஸை காண்பிக்க முடியும், லேயரில் வந்து உண்டாக்கக்கூடிய அந்த கதிர்களில் உண்டாக்குற பிம்பத்தை காட்ட முடியும். ஒரு மனிதனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கதிர்களை கொண்டு அதில் சில பிம்பங்களை உருவாக்கி இப்போல்லாம் காமிக்கிறாங்க, 3D-லாம் இருக்குது. இவைகளெல்லாம் உருவாக்க முடியுமானால் பரலோகம் ஏன் அதை உருவாக்க முடியாது அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த உபதேசக்காரர்கள் உலகத்துக்குரிய இந்த காரியங்களை பேசும்போது உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அப்போ இனி வர்ற நாட்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை நம்புவாங்க, அது விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்போனால் ஏற்றுக்கொள்வாங்க, அதை விசுவாசிப்பார்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். வேதத்துக்கும் வேத வசனத்துக்கும் கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களுக்கு யார் செவி கொடுப்பார் என்றால் தேவனை அறிந்தவன் அவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாகிறாதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை. நாங்கள் எவ்வளவு பேசினாலும் தர்க்கம் பண்ணி ஏற்றுக்கொள்ளாமல் குழப்பப்படுத்தி பேசுவான். தேவனால் உண்டாயிருக்கிறவன் தான் எங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை விசுவாசிப்பான். இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோமே என்று யோவான் சொல்லுகிறார். கொடிய உபதேசக்காரங்க, யோவான் ஊழியம் செய்த காலத்தில், சபைகள் பெருகி கொண்டிருந்த காலத்தில், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் ஒரு குரூப்பு வந்து உண்டாகி இயேசு ஒரு மாய தோற்றம், ஒரு மாய பிம்பம், அங்கே நடத்தி காட்டப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஒரு ப்ரொஜெக்ஷன் என்பதை போல காண்பித்து அது பற்றி சொல்லி மாம்சத்திலெல்லாம் அப்படிலாம் யாரும் வெளிப்படலைங்க என்ற கருத்தை முன்வைத்தார்கள். அதனால தான் இவர் இந்த வார்த்தைகள் எழுதி மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அறிக்கை செய்யாத யாரும் அந்திகிறிஸ்துவின் ஆவியை கொண்டவன் என்ற தீர்ப்பு செய்கிறார். இதே காரியத்தை பற்றி அவர் சொல்கிறார் பாருங்கள், 2 யோவான் புஸ்தகத்தில் 7-8 ஆகிய வசனங்கள். உங்களுக்கு தெரியும் 2 யோவான் புஸ்தகத்தில் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது, அதில் 7-8 ஆகிய வசனங்கள். அதில் அவர் சொல்கிறாரு, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, வெறுமனே இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதல்ல, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நம்பாத அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான், வஞ்சகனுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். இவங்க வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது நல்லா நிறைய லாஜிக்காக இருக்கே, விஞ்ஞானபூர்வமாக இருக்கே, நல்லா கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறதே, புதுசாக இருக்குதே, த்ரில்லிங்காக இருக்குதே, இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதான் த்ரில்லிங்காக இருக்குதே என்று நீங்கள் நம்பி அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போவீர்கள். பூரண பலனை பெற முடியாமல் உங்கள் பலன் எல்லாம் உங்கள் கையை விட்டு வெளியே போய்விடும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர் குழந்தைகளுக்கு சொல்வதைப் போல புத்திமதி சொல்லுகிறார். இவர்களை அந்தி கிறிஸ்துக்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறனும், அந்தி கிறிஸ்து என்பது வேறு, அந்தி கிறிஸ்துக்கள் என்பவர்கள் வேறு. அந்தி கிறிஸ்து என்பவன் ஒருவன் தான். அவன் யார் அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் அந்த காரியத்தை விளக்கி சொல்லிவிடுகிறேன். அந்தி கிறிஸ்து என்பது யார் என்று கேட்டால், எப்படி இங்கே கர்த்தருக்கெடுத்த காரியத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 திரித்துவங்கள் சொல்லப்படுகிறதோ அதே போல் சாத்தானுக்கு 3 திரித்துவம் இருக்குது. இந்த 3 திரித்துவத்தில் இங்கே எப்படி பிதாவானவர் மேலே இருக்கிறாரோ அதே மாதிரி அங்கே வலு சொற்பம் அல்லது சாத்தான் என்பவன் பிரதான இடத்துல இருக்கிறான். ரெண்டாவது இடத்துல அந்த திரித்துவத்தின் 2வது பகுதி அந்தி கிறிஸ்து. 3வது ஆழ்த்துவம் யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கள்ள தீர்க்க தரிசி. இந்த 3மே சாத்தானுடைய அந்த திரித்துவம், வலு சொற்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்க தரிசி, இந்த 3 பேருடைய செயல்பாடுகள் கிரியைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய பேசுது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அதே மாதிரி மாம்சத்தில் திரும்பி வந்து இதை எப்படி 1000 வருடம் அரசாளுமை பண்ணுவாரோ டோட்டல் உலகத்தையும், அதே மாதிரி அதற்கு நிகராக போலியாக பிசாசானவன் தன் குமாரன் ஸ்தானத்தில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை அனுப்பி 7 வருஷம், இயேசு கிறிஸ்து 1000 வருஷம்,
இதே பூமியில் ஆளுமை செய்ய போகிறார். இதே பூமியில் இயேசு கிறிஸ்து ஆளுமை செய்கிற மாதிரியே 7 வருஷம் இவன் ஆளுமை செய்வதற்கு அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். உலக ஆளுமை என்றால் டோட்டல் உலகத்தை ஆளுமை செய்வது. உலகத்தில் ஏதோ ஒரு அமெரிக்காவில் மாத்திரம் உட்காந்துட்டு, ரஷ்யாவில் மாத்திரம் உட்காந்துட்டு ஒரு தேசத்தை ஒரு கண்டத்தை ஆளுமை செய்வது அல்ல, டோட்டல் உலகத்தை ஆளுமை செய்யணும். இயேசு அப்படி தான் ஆளுமை செய்ய போகிறாரு. அதுக்கு முன்னால் சாத்தான் வந்து பிசாசு தன்னுடைய குமாரன் ஸ்தானத்தில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை அனுப்புவான். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் ஒருவன் தான். அவருடைய செயல்பாடுகளை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் 2 வார்த்தைகள் ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துக்கள். அந்தி கிறிஸ்து என்பவன் ஒரே ஆள், சாத்தானுடைய 3 ஆழ்த்துவங்களிலே குமாரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவன், 2வது ஆழ்த்துவத்தை உடையவன் பேர் தான் அந்தி கிறிஸ்து. இவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான பணி, இயேசு வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தை 7 வருடங்கள் தன் ஆளுமையிலே ஆளுமை செய்வான். 3.5 வருடங்கள் உபத்திரவ காலம் என்றும், 2.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்படும். அப்போ ஒரே ராஜா தான் பூமி முழுசுக்கும். அந்தந்த தேசங்களை ஆளுமை செய்வதற்கு அவருடைய பிரதிநிதிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சட்டம், ஆளுமை எல்லாமே ஒரு இடத்துலேருந்து செய்யப்படும். அதனால தான் இப்போ உலக பிரகாரமாக உலகத்தில் இருக்கிற பல அமைப்புகள், அது வந்து குளோபலைசேஷன் சொல்லுகிற உலகமயமாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த அப்போ வரப்போகிறவனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து. ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்தி கிறிஸ்து வேற, அந்தி கிறிஸ்துக்கள் வேற. ஆசி பார்க்கலாமே. 1 யோவான் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 18வது வசனம் அதில் சொல்கிறார், என் பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்குது. நீங்கள் பைபிள் எடுத்துட்டீங்களா இல்லையா? இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்க்க வரும்போது பைபிளை வச்சு எடுத்து வாசித்து படித்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் சொல்வது என்ன என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிட் பேப்பராக தான் வச்சுட்டு இந்த வசன நம்பர்களை சொல்கிற காரியங்களை எழுதிட்டு அப்புறம் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து இந்த வசனத்தை படித்து பாருங்கள். படித்து பார்த்தா தான் புரியும். அப்போது இதில் பாருங்களேன், 1 யோவான் 2வது அதிகாரம் அதில் வந்து 18வது வசனம் 19வது வசனம் அவர் சொல்கிறார், 18ல, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்குது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி. அந்தி கிறிஸ்து வருகிறான், அப்போ ஒரு ஆள் அவன் வரப்போகிறான். அது எல்லாருக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னால் 1st century சபையிலேயே அவன் வருவதை பற்றி சொல்லி இருக்கிறாங்கங்க. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே. அப்போ அந்த நாட்கள்லேயே அந்த அந்தி கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் இவர்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள், கற்பித்திருக்கிறாங்க. கற்பி கேட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க? நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரே வசனத்தில் பாருங்கள், அந்தி கிறிஸ்து வருகிறான், ஒரு ஆளை பற்றி சொல்லுது, அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். இதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இந்த அந்தி கிறிஸ்துக்கள் என்பவர்கள் வரப்போகிறவனாகிய அந்தி கிறிஸ்து அல்ல. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி கொண்டவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் இருக்க மாட்டாங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் என்று அவர் அங்கே சொல்கிறார். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் ஆளுமை செய்ய போகிறான். அந்தி கிறிஸ்துக்கள் யாரு? இந்த அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் பாருங்க, அந்த வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு இப்பொழுதிருந்தே உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்கள், பாதையை செவ்வைப்படுத்துகிறவர்கள், ஜனங்களுடைய இருதயத்தை குழப்பி வரப்போகிறவனாகிய அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக அவருடைய மனதை அப்படியே ஆயத்தப்படுத்தி தயார் பண்ணுறவங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா, கள்ள உபதேசம் பண்ணுவது, உபதேச கலப்புகளை கொண்டு வருவது, ஆராதனைகளை மட்டுப்படுத்துவது, தெய்வத்துவத்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கர்த்தத்துவத்தை குறைத்து பேசுவது, இதெல்லாம் வந்து ஆயத்தம். மனநிலையிலே ஜனங்களுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வந்து அந்தி கிறிஸ்து வரும்போது அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஜனங்களுடைய இருதயத்தை இப்போ இருந்தே பக்குவப்படுத்துகிறவங்க. சில அரசியல் கட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறைய மீம்ஸு, நிறைய வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் வச்சு அந்த ஜனங்களுக்கு அந்த ஆட்சியை பற்றின செய்திகளை பரவ வைத்து கொண்டே இருப்பாங்க. அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் இருதயத்தை அப்படியே அவர்கள் பக்கம் திசை திருப்பி தயார் நிலைப்படுத்துவது எலெக்ஷனுக்காக. அவனே அப்படி செய்யும்போது இவன் சும்மா இருப்பானா? அப்போ இப்படி ஆயத்தப்படுத்துகிற ஆட்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்துக்கள். இவர்கள் யார், எங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த அந்தி கிறிஸ்துக்கள் என்றால், இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களே இருக்கிறாங்க,
சபை நடத்துகிறவர்களே இருக்கிறாங்க, சுவிசேஷம் சொல்கிறவங்கள கூட இருக்கிறாங்க, ஊழியக்காரர்களுக்கு நடுவிலே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தப்படுத்திட்டு வர்றாங்க. நீங்கள் மேடையிலிருந்து சொல்லப்படுகிற எல்லாமே உண்மை என்று நம்பி விடாதீர்கள். அதில் வந்து மாய உபதேசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து ஜனங்களுடைய விசுவாசத்தினுடைய அந்த தன்மையை இழகி போக பண்ணுறாங்க, டைலூட் பண்ணுறாங்க. இது பண்ணி அந்திக்கிறிஸ்து வரும்பொழுது அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு செய்கிறார்கள். இதை செய்கிறவங்களுக்கு பேர் அந்திக்கிறிஸ்துக்கள், அவனுடைய வருகைக்கு பாதையை ஆயத்தப்படுத்துகிறவர்கள், மனிதர்களுடைய இருதயங்களை அதற்கு தயார் பண்ணுகிறவங்க. கள்ள உபதேசங்களினாலும் மற்ற பல்வேறு விதமான காரியங்களிலும் அந்திக்கிறிஸ்துவை நம்ப வைப்பதற்கான முயற்சியை செய்கிறவங்களுக்கு பேர் அந்திக்கிறிஸ்துக்கள். அவர் சொல்கிறாரு, அவங்க இப்போவே இருக்கிறாங்க ஐயா. நீங்கள் நினைப்பீங்க அவன் ஆளுமை செய்வதற்கு 7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 3 வருஷம் இந்த அந்திக்கிறிஸ்துகள் வந்து ஆயத்தப்படுத்தினா என்ன? இயேசு இந்த உலகத்தில் முதல் முறை வரும்பொழுது அதுக்கு முன்னால் அவருக்கு பாதையை சேவை பண்ண வந்த யோவான் 1000 வருஷத்துக்கு முன்னாலே வந்தார். இயேசு வர்றதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னால் வந்தார். அது மாதிரி வர வேண்டியதானே நீங்கள் கேட்பீங்க. இல்லை, அந்திக்கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு மேலாக அந்திக்கிறிஸ்துக்கள் அந்திக்கிறிஸ்துவுக்கு பாதையை செவ்வை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன செய்யணும்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ப்ராஜெக்ட் பெருசு. அவங்க என்ன செய்யணும், உலகம் முழுசு இணைக்கணும். உலகம் துண்டு துண்டாக பிரிந்திருக்கிறது, அரசியல் துண்டு துண்டாய் பிரிந்திருக்கிறது, கலாச்சாரம் துண்டு துண்டாய் பிரிந்திருக்கிறது, மதங்கள் துண்டு துண்டாய் பிரிந்திருக்கிறது, ஆட்சி ஆளுமைகள் துண்டு துண்டாய் பிரிந்திருக்கிறது, உலகத்தினுடைய நிலைகள் தேசங்கள் என்ற பெயரில் நிறைய துண்டு துண்டாய் பிரிந்திருக்கிறது. இப்படி துண்டு துண்டாக பிரிஞ்சிருந்தால் யாரை போய் ஆளுமை செய்வது, எப்படி தன் சிங்காசனத்தை அமைப்பது? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கு இந்த அந்திக்கிறிஸ்துகள் பெருவாரியாய் முயற்சி பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வெளிப்பட்டவர், அதாவது உங்களுக்காக வெளிப்பட்டவர், உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர், உங்கள் மாதிரியே மாம்சத்தை கொண்டிருக்கிறவர் என்ற நம்பிக்கையை உங்களிடத்தில் இருந்து தகர்த்து போடுவதற்கு. இயேசு நம்மில் ஒருவர் என்று நம்ம சொல்லணும். இயேசு நம்மை போல மாம்சத்தில் பாடுபட்டார், வந்தார் என்று நம்ம நம்புகிறோமே, அந்த நம்பிக்கை அவமாக்குவது தான் இவருடைய முழு நேர பணி. அப்போ இந்த உபதேசம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு மாம்சத்தில் வரவில்லை என்று சொல்லுகிறது. இதே உபதேசத்தை அந்திக்கிறிஸ்துக்கள் எடுத்து கொண்டு போய் கர்த்தருடைய ஜனங்கள் நடுவில், சபைகள் நடுவில் தீவிரமாக அதை பரவ செய்ய ஆரம்பித்தார்கள். இவருடைய உபதேசத்தை பற்றி, இவருடைய இந்த உபதேசத்தை பற்றி 1 யோவான் புஸ்தகம் 2:22-23 சொல்லுகிற வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். அதில் சொல்கிறாங்க, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? அவங்க பேர் பொய்யன். இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்லன்னு சொல்கிறாங்களே அவன்தான் பொய்யன். பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்திக்கிறிஸ்து. பிதாவையும் மறுதளிப்பான், குமாரனாகிய கிறிஸ்துவை மறுதளிப்பான், அவனே அந்திக்கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. ஒருத்தன் குமாரனை மறுதளித்து விட்டு பிதாவை கனம் பண்ணுவதைப் போல காமிக்கிறானே, அவன் பிதாவை உடையவனும் அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறனும். சில இடங்களில் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் பிதாவை கனம் பண்ணுவாங்க, பிதாவை கனம் பண்ணுவாங்க, குமாரனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் ஒன்று தானே, பாவம், அவர்கள் இயேசுவை அறியவில்லை, ஆனால் பிதாவை கனம் பண்ணுறாங்களேன்னு. ஆனால் இவர் சொல்கிறாரு, குமாரனை ஒருத்தன் மறுதளிச்சிட்டானாலே அவன் பிதாவினுடையவனும் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் மையப்பொருள், இயேசு கிறிஸ்து தான் முக்கியமானவர். இயேசுவை அறிக்கை செய்தாலே நீங்கள் பிதாவை அறிக்கை செய்ததுக்கு சமமாகிவிட்டது. இயேசுவை அறிக்கை செய்யாமல் பிதாவை மாத்திரம் நீங்கள் அறிக்கை செய்தால் உங்களிடத்திலே பிதாவினுடைய கிரியை இல்லை, நீங்கள் பிதாவை உடையவர்களும் இல்லை. சில மார்க்கத்தார் பாருங்க, இயேசுவை மாத்திரம் நாங்கள் நம்ப மாட்டோம்ங்க, ஒரே இறைவனை நாங்கள் நம்புகிறோம், அவர் பிதாவென்று நீங்கள் சொல்லலாம், நாங்கள் வேற பேரில் சொல்லலாம், ஓர் இறை கொள்கையை நாங்கள் நம்புகிறோன்னு சொன்னால் கூட, எவன் ஒருவன் குமாரனை நம்பவில்லையோ, அவரை அறிக்கை செய்யவில்லையோ, அவன் பிதாவையும் உடையவன் அல்ல என்றும் அவர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் இவர்களை பற்றி இருக்கிறது, அதை பார்த்து விடலாம். இப்போ நமக்கு அதிக நேரமாச்சு,
அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் இதை குறித்த மேலதிகமான விவரங்களை பேசுவோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.